நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மெக்சிகோவில் 20 வயது பெண்களை கொலை செய்து அவரது வயிற்றிலிருந்து கருவை வெளியே எடுத்து அரக்ககோணம் கொண்ட பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். டம்சிங் மாகாணத்தைச் சேர்ந்த பத்மா என்பவரும் தனது கணவர் ஓமர் மற்றும் 3 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். பத்மா சில மாதங்களுக்கு முன்னர் ஃபேஸ்புக் வாயிலாக 20 வயது நிரம்பாத கர்ப்பிணி ஜெக்சிகாவை தொடர்பு கொண்டுள்ளார். அவருடன் மெசேஜின் வழியாக தொடர்ந்து உரையாடியுள்ளார். பின்னர் தனது வீட்டுக்கு வரவழைத்து பிறக்கவிருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகளை கொடுத்துள்ளார். இதனால் பத்மாவுடன் ஜெக்சிகா நெருங்கி பழகியுள்ளார். இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற அன்று ஜெக்சிகாவை தனது வீட்டுக்கு வரவழைத்த பத்மா தனது கணவருடன் சேர்ந்து ஜெக்சிகாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் ஜெக்சிகாவின் கருப்பையிலிருந்து கருவை தனியாக எடுத்துள்ளார். உடல்களை தனது வீட்டில் வைத்திருந்துள்ளார். இந்த நிலையில் இவரது வீட்டில் இருந்த உடலை பார்த்த அருகில் இருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் சில திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. பத்மா இவ்வாறு செய்வது இது ஒன்றும் முதல் முறை கிடையாது. கர்ப்பமாக இருக்கும் பெண்களை தொடர்பு கொண்டு அவருக்கு உதவிகளை செய்வது போன்று அவர்களை கொலை செய்ததோடு மட்டுமில்லாமல் குறிப்பாக அப்பெண்ணின் வயிற்றில் இருக்கும் கருவை வெளியே எடுப்பதில் ஆர்வம் இருந்துள்ளது. கருவை வெளியே எடுத்தவுடன் அது தனது குழந்தை என்றும் இறந்துவிட்டது என்றும் கூறி வருவாராம். தற்போது பத்மா மற்றும் அவரது ஓமர் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இவர் எவ்வாறு கருப்பையிலிருந்து கருவை எடுக்கிறார் என்பதும் அதற்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.